பிக் பாஸ்ல இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஏற்படுத்துற மாதிரி விஷயம் ஒன்று நடக்க போகுதான். நம்ம ஒன்று நினப்போம், கண்டஸ்டன்ட் நினைப்பாங்க, ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் பிக் பாஸ் வேற மாதிரி நினைப்பாரு இல்லைங்களா, அந்த விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்தி வெளிவந்திருக்குது. இந்த பிக் பாஸ் சீசன் போல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்கள் ஆயிடுச்சு, வீடு ஃபுல்லா நிறைஞ்சு 12 பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாம் எந்த வாரம் எவிட் ஆக போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குள்ள இருக்குது இல்லைங்களா. இப்படி இருக்கும்போது இப்ப யாருமே எதிர்பார்க்காத வகையில பிக் பாஸ் சீசன் 4ல இந்த வாரம் டபுள் எவிஷன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேச்சுகள் அடிபட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த வாரம் வெளில போக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா நிஷா அப்புறம் சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் டபுள் எவிஷன்ல நிஷாவையும் சோமசேகரையும் அனுப்புறதுக்காக தான் பேச்சுகள் அடிபட்டு வந்துகிட்டு இருக்குதான். ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் சொல்லி சோம் அப்புறம் நிஷா இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி எவிஷனுக்காக நாமினேட் ஆகி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி நாமினேட் ஆகக்கூடிய ஒவ்வொரு வாரமும் இவங்க ரெண்டு பேருமே காப்பாற்றப்பட்டுதான் வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாரம் அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை ஏற்படுத்துற மாதிரி லவ் பேர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பேரையும் தூக்குங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிக் பாஸ் முடிவெடுக்க போறாராம். இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸ்க்காக ரம்யா, பாண்டியன், கேப்ரல்லா, ஷிவானி, ஜித்தன், ரமேஷ், சோமசேகர், நிஷான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த 6 பேர்ல கேபி, ஜித்தன், ரமேஷ் அப்புறம் சோமசேகர் இவங்க 3 பேருமே லிஸ்ட்லயே கிடையாது. ஆனா அங்கதான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சாங்க இல்லைங்களா, அதுல முதல் 3 இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய ஆரி, பாலா அப்புறம் அர்ச்சனா இவங்க 3 பேருமே நாமினேஷனை ஸ்வாப் பண்ற மாதிரி ஆப்ஷனை கொடுத்து அவங்கள காப்பாத்திக்கிட்டு மத்த 3 பேரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் பிக் பாஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தாரு. அப்படி கொடுக்கப்பட்ட ஆப்ஷனை பயன்படுத்தி ஆரி வந்து ஜித்தன் ரமேஷையும், பாலா கேபியையும், அர்ச்சனா வந்து சோமசேகரையும் நாமினேட் பண்ணாங்க. இப்படிப்பட்ட விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் அர்ச்சனா ஒரு விஷயத்த சொன்னாங்க, நான் கண்டிப்பா லவ் பேர்ட்ல ஒரு ஆளதான் நாமினேட் பண்ண முடிவா இருந்தேன், ரியோ வந்து டாஸ்க்லாம் ஒழுங்கா பண்ணதால நான் சோமசேகர் பேரை சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்தோட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சான்ஸ் கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பா ஆரி பேரை சொல்லியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே அர்ச்சனா, நிஷா, சோமசேகர் இவங்க எல்லாருமே லவ் பேர்ட் அப்படிங்கிற பேர்ல எக்கச்சக்கமான விஷயங்களை அரசாங்கமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வாரம் சோமசேகர் அவர்கள் வெளில போனாருன்னா அர்ச்சனா நாமினேட் பண்ணியே சோமசேகர் வெளில போகும்போது கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னொரு பக்கம் அதே லவ் பேர்ட்ல இருக்கக்கூடிய நிஷாவும் டபுள் எவிஷன் மூலமா வெளில வந்தாங்கன்னா அது அர்ச்சனாவுக்கு எந்த விதமான ஏமாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள குரூப் பேசம் இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வேலையே இருக்காது, எல்லாருமே அவங்களோட கேமை இண்டிவிஜுவலா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. சொல்ல போனா இப்ப நாமினேட் இருக்கக்கூடிய 6 பேர்ல நிஷா அப்புறம் சோம் இவங்க ரெண்டு பேரும் தான் கடைசி 2 இடத்தை பிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஒருவேளை டபுள் டிவிஷன் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கடைசி 2 இடத்தை பிடிச்சக்கூடிய இவங்க தான் வெளில போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இப்ப தகவல் வெளிவந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 நாட்கள் முடிய போகுது, இன்னும் 10 பேர் உள்ள இருக்காங்க, இன்னும் 30 நாட்கள் தான் மீதி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களையும் சீக்கிரமா குறைக்கணும்ல, அந்த ஒரு காரணத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த டபுள் எவிஷன் வந்து இப்ப கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தகவல்கள் வெளிவந்திருக்குது. ஒருவேளை டபுள் எவிஷன் இருந்து அது மூலயமா நிஷா அப்புறம் சோம் இவங்க ரெண்டு பேருமே பிக் பாஸ் விட்டு வெளில போனா எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.